சென்னையில் தனது ஆதரவாளர்களுடன் ஓ பன்னீர்செல்வம் ஆலோசனை நடத்தி வருகிறார். இது பற்றிய விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நௌஷாத் இணைந்திருக்கிறார். நௌஷாத், வணக்கம். ஓபிஎஸ் தலைமையில் நடைபெற்று வரும் ஆலோசனை கூட்டத்தில் யார் யார் கலந்து கொண்டிருக்கிறார்கள்? குறிப்பாக பாஜகவுடன் கூட்டணி தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டதா? அது பற்றிய விவரங்கள் என்ன? வணக்கம் கிரிசி. ஏற்கனவே என்டிஏ கூட்டணிக்குள்ளதான் அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைக்க வேண்டும் என ஏற்கனவே பாஜக ஒரு கோரிக்கையை முன்வைத்துதான் செயல்பட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் பாஜகவிற்கும் அதிமுகவிற்கும் விரிசல் ஏற்பட்டு கருத்து முரண்பாடு காரணமாக அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து விலகுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார்கள். எதிர்கூறம் இருந்தாலும் கூட டிடிவி தினகரனும் ஓ பன்னீர்செல்வம் சூழலும் என்னவாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு கூடுதலே அவர் டெல்லி சென்றிருந்ததாகவும் டெல்லியில் சென்று அவர் ஆலோசனை மேற்கொண்டதாக ஒரு தகவலானது பரவப்பட்டது. இருந்த போதிலும் இன்று குறிப்பாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தன்னுடைய ஆதரவாளருடன் ஆலோசனை ஈடுபட்டதாக பண்ருட்டி ராமச்சந்திரன், வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டே உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். இது பாஜக கூட்டணி தொடர்பாக ஆலோசிக்கப்படாத தகவலையே இருக்கிறது. ஏனென்றால் தான் அதிமுக என்ற அடிப்படையில் தான் அவரும் அதிமுகவுடைய லெட்டர்மேட் உள்ளிட்ட பல்வேறு அதாவது சின்னத்தையும் பயன்படுத்தினால் அவருக்கு கடந்த காலில் இயங்கி வருகிறார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். இப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வார் என்ற எதிர்பார்ப்பும் கூடியிருக்கிறது. இருந்த போதிலும் அதிமுக அதிகாரப்பூர்வ பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவரும் தேர்தலை எதிர்கொள்ள காத்திருக்கிறார். இந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பாஜக கூட்டணியுடன் இணைந்து செயல்படுவாரா என்ற ஒரு கேள்வியாக இருந்திருக்கிறது. இருந்த போதிலும் ஓ பன்னீர்செல்வம் சூழல் என்னவாக இருக்கும்? அவர் ஏற்கனவே அதிமுக தொண்டர்களும் பாஜக எதிரான மலையில் தான் இருக்கிறார்கள். தொடர்ந்து அதிமுகவுடைய தலைவர்களை விமர்சனம் செய்து கருத்தறிவித்தது பெரும் சர்ச்சையா இருக்கிறது பாஜக வீரர்கள். அந்த அடிப்படையில் தான் பாஜகவிலிருந்து அதிமுக விழுந்திருக்கிறது. இதில் குறிப்பாக ஓ பன்னீர்செல்வம் பாஜகவோட ஆதரவுடன் அவர் போட்டியிட்டால் போட்டியிடும் பட்சத்தில் தொண்டர்கள் முழு ஆதரவாக இருப்பார்களா, அல்ல தொண்டர்கள் மலர்களை எதிர்ப்பா இருக்குமா என்ற எதிர்பார்ப்பும் கூடியது. இருந்த போதிலும் இந்த அவருடைய ஆதரவாளர்கள் ஆலோசனை மேற்கொண்ட பிறகு பாஜகவுடன் கூட்டணி வைக்கலாமா வேண்டாமா, அல்லது டிடி விதர்களும் நானும் மற்ற கட்சிகள் சேர்ந்து தேர்தலை எதிர்கொள்ளலாமா என்ற அடிப்படையில் முடிவு எடுப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பு கூறியிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் தற்சமயம் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள் எழுதி. சென்னையில் தனது ஆதரவாளர்களுடன் ஓ பன்னீர்செல்வம் தற்போது ஆலோசனை நடத்தி வருகிறார். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நௌஷாத்.